வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த ஜோதிட விஷயங்களில் நிறைய வந்து ஸ்வீட் நத்திங்ஸ் எல்லாம் இருக்கும். அட் த சேம் டைம் புறந்தள்ள முடியாத, அலட்சியப்படுத்த முடியாத சில விதிகளும் உண்டு. இந்த ராகு கேதுக்கள் இதை பற்றி நானும் நிறைய எழுதியிருக்கேன், பேசியிருக்கேன். இந்த ராகு கேதுக்கள் இது வந்து தனிப்பட்ட ஜாதகங்களில் வந்து 3, 6, 9, 10, 11, 4, 10 இந்த பாவங்களில் இருக்கும்போது பெருசாக பிரச்சனையை கொடுக்கறதில்லை. மற்ற இடங்களில் இருக்கும்போது அதை வந்து சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த கால சர்ப்பதோஷம் அப்படின்னு ஒரு கான்செப்ட், அதாவது எல்லா கிரகங்களும் ராகுகேதுக்களுக்கு இடையில் சிக்கி இருக்கிறது. இது வந்து தனிப்பட்டவர்கள் ஜாதகத்தில் அமையும் போது அங்கே வந்து ஒரு 40-45 வயசு வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு குறை, படிப்பு முடியல, வேலை கிடைக்கல, திருமணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, இப்படி ஏதோ ஒரு குறையுடன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ப்ளஸ் இந்த ராகுகேதுக்கள் சரியில்லாததனுடைய எஃபெக்ட் அவங்க லைஃப்பில் இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய பேசியாச்சு, அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். இப்போ இந்த ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் இதன் காரணமாக இந்திய பொருளாதாரம் எதிர்கொண்டு வரும் சவால்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். இது என்ன காரணம் என்று பார்க்கும்போது, இப்போ சாதாரணமாக வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து இந்த ரிவ்யூ மீட்டிங் நடக்கும். ரிவ்யூ மீட்டிங் நடக்கும்போது அந்த பேஷண்ட்டினுடைய நிலைமை என்ன, இந்த பேஷண்ட்டினுடைய நிலைமை என்ன, டயக்னோசிஸ் ப்ளஸ் அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்போது யாராச்சும் நம்ம மாதிரி பக்கி என்ன சொல்லணும்னா, அது என்ன இருக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் தெரியாது, அடாப்சியில் தெரிஞ்சிருக்க போகுது அப்படின்னு. அதே போல் இந்த பிணப்பரிசோதனை கடந்த காலத்தை, கடந்து போன காலத்தை ஆராய்ச்சி பண்ணுறது வந்து அடாப்சி மாதிரி. இப்போ நாமளும் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜர் தான், ஆனால் சில விஷயங்கள் வந்து அந்த செகண்ட் அது வந்து பெருசாக உரைக்கிறதில்லை. அது நடக்க வேண்டிய நஷ்டம்லாம் நடந்து போன பிறகு அது வந்து ஸ்பார்க் ஆகும். அது வந்து சொந்த விஷயத்தில் ப்ளஸ் இந்த மாதிரி பொதுப்பட்ட விஷயங்களில். இதே வந்து தனிப்பட்டவர்கள் ஜாதகம் வரும்போது இந்த குறை கூறிய பெயர் வாங்கும் புலவர் போல அதை கிழிச்சு தொங்க விட்டுறோம், அது வேற கதை. இந்த ராகு கேதுக்கள் இவர்கள் இந்த செப்டம்பர் 16 முதல் ஜனவரி 14 வரை எல்லா கிரகங்களுக்கும் முன்னோக்கி போயிடுறாங்க. இந்த செப்டம்பர் 16 வரைக்குமாவது, 15 வரைக்குமாவது அந்த சுக்கரன் ஜோடி போட்டுக்கிட்டு இருந்தார் ராகுவோட. அப்படி இருக்கும்போது அந்த தோஷம் என்பது பங்கமாயிரம், தட் பிகம்ஸ் நல் அண்ட் வாய்டு. ஆனால் அந்த சுக்கரனும் செப்டம்பர் 16 இறங்கிறார். இது ஒரு பக்கம். இந்த நிலை ஜனவரி 14 வரை தொடரப்போகிறது, 2018 ஜனவரி 14 வரை. இப்படி எல்லா கிரகங்களும் ராகுகேதுக்களுக்கு இடையில் அடங்கிவிடும்போது என்ன நடக்கும் என்றால், நான் இதை கடந்து போனதை சொல்றேன்னு நினைக்காதீங்க, இனியும் இது நடக்கலாம்.
கேஸ் ஹிஸ்டரி. கேது என்றால் கபட சன்னியாசிகள். இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த பாபா கதை ஒன்று பார்த்தோம். அதே போல இந்த ராம்தேவ் பாபா இவங்களுடைய சொத்து மதிப்பெல்லாம் எந்த அளவுக்கு கூடிக்கிட்டு போகுது, அதே போல அவர்களுடைய வியாபார நலன்களுக்காக எப்படியெல்லாம் இந்த அதிகார துஷ்பிரயோகம் நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். அதேபோல் இந்த ராகு கேதுக்கள் வந்து இல்லீகல் எலிமெண்ட்ஸ், மற்ற கிரகங்கள் எல்லாம் இவர்களுக்குள் அடங்கி விடுகிறார்கள். அப்ப வந்து என்ன ஆகும்னா, இந்த உள்ளடங்கி விட்ட கிரகங்களில் ராஜகிரகங்களும் உண்டு. இந்த ராஜகிரகங்கள் என்று சொல்லும்போது இந்த அரசாங்கம், காவல்துறை இதெல்லாம் வரும். இப்ப இந்த ராகு கேதுக்கள் டாமினேட் பண்ணும்போது என்ன நடக்கலாம் என்றால், இப்ப வந்து இது வரைக்கும் அதாவது இது செப்டம்பர் 16 ஆரம்பிச்சிருக்கு, இன்னைக்கு வந்து அக்டோபர் 21, இந்த கேப்பில் இந்த ராகு கேதுக்கள் வெட்டின கெடா அதை கணக்கு போட்டாலே வந்து மெர்சல் ஆகுது. இதுக்கு மேலே ஜனவரி 14 வரை என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சில விஷயங்களை சொல்கிறேன். இதெல்லாம் ஃப்யூச்சரில் எப்படி மெட்டீரியலைஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒன்று, இந்த லிக்கர் மாஃபியா, அதே போல் இந்த டொபாக்கோ இந்த மாஃபியா, அடுத்து இந்த குட்கா இந்த விஷயங்கள், இதெல்லாம் வந்து அரசாங்கத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒரு அரசின் ஸ்திரத்தன்மையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு போகும். அதே போல் இந்த மாஃபியா, இந்த ஸ்மக்லர்ஸ், அதே போல் இந்த சதி வேலைகள், உள்ளடி இதெல்லாம் வரும். அதே போல் சினிமா, சினிமா என்பது இந்த அரசாங்கங்களை அசைத்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மெர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இப்படி இன்னும் நிறைய வரும் போல. அதே போல் ராகுக்கேதுக்கள் என்றால் இருட்டு, அதாவது ஒன்று பவர் கட். இப்போ வந்து எல்லா நதியிலையும் வெள்ளம் போயிட்டுருக்கு, ஹைட்ரோ பவருக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, ஆனால் அந்த பவர் ஜென்ரேஷன் யூனிட்டே மூழ்கி போகிற அளவுக்கு தண்ணி வந்தா, அப்படி பவர் கட், நாடு தழுவிய பவர் கட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து என்னென்னா கம்யூனிகேஷன். இப்போ இப்போவே பார்க்குறோம் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து நான்லாம் வந்து ஒன்றுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே 99 நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அது நம்ம ரெப்புடேஷன். இப்போல்லாம் சிங்கிள் டிஜிட்டை கூட தாண்ட மாட்டேங்குது. அது வந்து இயற்கையாக அவங்க சர்வரில் ஏற்பட்ட முடக்கமா, இல்லை நமது அரசாங்கம் ஏதாவது வேண்டுகோள் வச்சு அப்படி ஏதாச்சும் திரிசமம் பண்ணுறானுங்களா தெரியல. ஆகவே இந்த கம்யூனிகேஷன் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த சேட்டலைட் அந்த வகையிலாவில் நடக்கலாம், அல்லது வேற ஏதாவது பெரிய நெட்ஒர்க் ஃபெயிலியர் ஏதாவது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல் இந்த ராகு கேதுக்கள் வந்து பிற மதங்களை காட்டக்கூடிய கிரகங்கள், அதாவது இந்து மதம் அல்லாத பிற மதங்கள். இப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு இடையில் இந்த மாதிரி அனைத்து கிரகங்களும் சிக்கும்போது அங்கே வந்து இந்த இஸ்லாம், கிறிஸ்தவம் இவர்கள் இன்னும் எவ்வளவுதான் அடி வாங்கிறது அப்படிங்கிற ஒரு கடுப்பில் ரெபல் ஆகலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து வழக்கமாகவே இந்த மோடு முட்டீஸ் அண்டா பாய்ஸ் இவங்க ஃபார்முலா என்னடான்னா, நிலைமை கைத்தவறி போகுதுன்னா அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு உடனே அவங்க எடுக்கிற ஆயுதம் எதுனா வந்து இந்த கலவரங்கள் தான். அப்படி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கிறது, அது ஒரு பாயிண்ட். இங்க வந்து இந்த சந்திரன் மட்டும்தான், சந்திரன் மட்டும் அவர் அப்படியே 2.5 நாளைக்கு ஒரு தடவை ராசி மாறிட்டே போகும்போது அங்க வந்து
ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு ஐந்து ரெண்டே கால் நாட்கள் கொஞ்சம் ரிலீஃப் இருக்கலாம். இப்போ இந்த சந்திரன் என்பவர் அந்த ராக்கேதுக்களின் பிடியிலிருந்து விலகி வரும்போது ஒரு சைக்கலாஜிக்கல் ரிலீஃப் கிடைக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த ஜிஎஸ்டியில் வந்து ஏதோ ரிலாக்ஸேஷன்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அந்த சந்திரகாரகம் அப்படின்னு தான் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து மேக்ரோ லெவல். இப்போ வந்து ராகு என்று சொல்லும்போது இந்த மைன்ஸ் சுரங்கங்கள் இதெல்லாம் வரும். அதே போல் இந்த மருந்துகள் மருந்துகள் விஷமாதல். இப்போ வந்து இந்த நிலவேம்பை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து அவங்க என்னமோ காம்பினேஷன்லாம் சொல்கிறாங்க, அது என்னமோ டோசேஜ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃபீல்டில் பார்க்கும்போது அவன் எதை போட்டு காய்ச்சிறான், அதில் அவங்க சொன்ன ஐட்டம்லாம் போடுறாங்களா இல்லையா, ஆக்சுவலாக வந்து அந்த மிக்சர் அந்த மிக்சரே வந்து பரிசோதிக்கப்பட்டதான்னா பத்து பேர் மேலே பரிசோதிச்சோங்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஆராய்ச்சியிலேயே சேர்த்து கிடையாது. இப்படி ஏதாவது இன்னும் பெரிய பெரிய விஷயமா வெளியே வரலாம். இந்த சித்த மருந்துகள் தான் அப்படின்னு இல்லை, ஆங்கில மருந்துகள் பற்றி கூட ஏதாவது பெரிய மறைக்கப்பட்ட செய்தி ஏதாவது ஃப்ளாஷ் ஆகிறதுக்கு பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே மைக்ரோ லெவலில் பார்க்கும்போது இங்கே இந்த கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த ராசிக்காரவங்க கொஞ்சம் ஃப்ரீ போல, ஏன்னா இந்த ராக்கெதுக்களை விட்டு வெளியே இருக்கு இந்த ராசிகள். ஆனால் அந்த ராசி நாதர்கள் இந்த ராக்கெதுக்களின் பிடியில் தான் இருக்காங்க. இது எப்படி போனாலும் இந்த ஜனவரி 14 ஒரு விதமான இருட்டு, அதே போல் வந்து எது உண்மை எது பொய் என்று தெரியாத ஒரு குழப்ப நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டு கதையில் வந்து நான் இன்ஸ்டெபிலிட்டின்னு சொன்னால் சிரிப்பீங்க, ஆனால் இந்த ராக்கேதுக்களின் இருப்பை வைத்து பார்க்கும்போது மத்திய அரசியல் கூட அந்த இன்ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து நாம் பார்த்தோம் இந்த டபிள்யூடிஓ டவர் அது இடிக்கப்பட்ட போது என்ன நடக்குதுன்னே தெரியல. ஜனாதிபதியை காணோம், துணை ஜனாதிபதியை காணோம், அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது அங்கே. அப்படி ஒரு நிலைமை இங்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது என்னுடைய கணிப்பு, பார்ப்போம் அடாப்சியில் தெரிஞ்சிட போகுது. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.